ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா KTM Duke 125. அந்த பைக்கோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ, அப்புறம் அந்த பைக்கில் 2022 புதுசு புதுசாக எந்த சேஞ்சஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம KTM Duke 125 ப்ரைஸ்லேருந்து போயிடலாம். நீங்கள் இதுவே மற்ற பைக்ஸ், அதாவது மற்ற பிராண்ட்ஸில் இதே செக்மெண்ட் 125 செக்மெண்ட்டில் நீங்கள் மற்ற பைக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பைக் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு ப்ரீமியம் அண்ட் ஸ்டண்ட் மாடல் பைக். இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து ஆன் ரோடு வந்து 1,99,000, அதாவது அரௌண்ட் 2 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸே வருது. நீங்கள் இதுவே மற்ற பைக்ஸ், அதாவது எஃப்எஸ்எட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது 150 cc இருந்தாலுமே அரௌண்ட் 1,50,000 தான் வரும். நீங்கள் என்எஸ்ஆர் எடுத்துக்கிட்டாலுமே NS 200 வந்து 1,70,000 அரௌண்ட் வரும். பட் ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா 125 cc இருந்தாலுமே கிட்டத்தட்ட 2 lakhs வருது. என்னதான் இந்த பைக்கோட ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருந்தாலுமே இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன், இது பைக்கோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து இந்த பைக்குக்கு வந்து தகுந்ததாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட இன்ஜின்லேருந்து போயிடலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.7 cc இன்ஜின். அப்புறம் இந்த பைக்கோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 14.3 bhp அட் 9250 rpm. அப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா 12 Nm அட் 8000 rpm கொடுத்துருக்காங்க. அப்புறம் கியர் செட்டப் பார்த்தீங்கன்னா 6 manual கியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக எல்லா பைக்கிலும் பார்த்தீங்கன்னா 125 cc வரைக்கும் 5 manual கியர் செட்டப் கொடுப்பாங்க. பட் ஆனால் இவங்க ஒரு கியர் செட்டப் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைக்கோட மைலேஜ் நீங்கள் பார்க்க போனால் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, 40 கிளைம் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் சிட்டிலாம் ஓட்டினா எப்படி பார்த்தாலும் 35 தான் தரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட் வந்து 159 kg. நீங்கள் பைக்கோட வெயிட்டுன்னு பார்க்குறதோட இந்த பைக்கோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அப்புறம் பைக்கோட டாப் ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 112 km/h. ஸ்பீடு ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா இது ஒரு 125 cc ஸ்பீடு வந்து ஒன்றும் பெருசாக அவங்க கொடுக்கல. பட் ஆனால் டார்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், பிக்கப் நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 liters கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வர மாடலில் பார்த்தீங்கன்னா பைக்கோட பவர் அண்ட் டார்க்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைக்கில் கொடுத்துக்கிற கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லிக்யூட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த குறையுமே அவங்க வைக்கல, பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் நீங்கள் பார்க்க போனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத்துமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வித் 17-inch அலாய் வீல்ஸோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயர் சைஸ் நீங்கள் பார்க்க போனால் 110/17 செக்ஷன் டயரும் ஃப்ரண்ட்டில், ரியரில் பார்த்தீங்கன்னா 150/16 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. டயர் டைப்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைக்கோட கிளஸ்டர்னு நீங்கள் பார்க்க போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்டு கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் என்னென்னா இந்த பழைய மாடலில் வந்து மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, அதாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்கலை. இப்போ வர்ற நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 colors தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்ச், அப்புறம் செராமிக் ஒயிட்னு இன்னொரு கலர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2 colors தான் கொடுத்துருக்காங்க, மோர் ஓவர் எல்லாருமே ஆரஞ்சு கலர் தான் வாங்குவாங்க. இது இந்த பிரச்சனை வரதுனால என்னென்னா இப்போ அடுத்த மாடலில் வந்து இன்னும் ஒரு 2-3 colors வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பைக்கோட லைட் செட்டப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டெய்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி டெய்ல் லேம்ப்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பில்லியன் கம்ஃபர்ட்னு இந்த பைக்கில் எடுத்துக்கிட்டால் இது வந்து கட் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியன் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக்கானு இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் பைக்காக சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்டு லுக் வைஸ் ஸ்டைலாக இருக்கணும்னு நினச்சாலும், அண்டு காஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் இந்த பைக்கை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற பைக்ஸை இதே செக்மெண்ட்டில் அண்டு இதே ஸ்பீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 வந்து ப்ரைஸ் மார்ஜின் வரும். பட் ஆனால் இந்த பைக் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த டிசைன் வந்து வேர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ரைஸில் நம்ம எந்த வித குறையுமே சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் மாடல்ன்றதுனால. பட் ஆனால் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த வர மாடலில் பார்த்தீங்கன்னா எப்படியும் இன்னும் ஒரு 2 colors ஆச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வந்து USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியர் சஸ்பென்ஷனில் வந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த குறையுமே அவங்க வைக்கலை. அப்புறம் பைக்கோட
டைமென்ஷன்ஸில் நீங்கள் க்ரௌண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தா 155 mm கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல க்ரௌண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 160 kg இருந்தாலுமே நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் ஷார்ட் ஹைட்டடாக இருந்தாலுமே இந்த பைக் வந்து உங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakh வருது. எப்படி பார்த்தாலும் இன்னும் அடுத்த வருஷத்துலேயோ இல்லை இந்த வருஷத்தோட எண்ட்லேயோ இதோட நியூ மாடல் விடுவாங்க. அந்த நியூ மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து எப்படி பார்த்தாலும் 15-20,000 வந்து கன்ஃபார்மாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த பைக் வேர்த்தான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா, இல்லை யமஹாவோட எஃப்எஸ்எட் பிடிச்சிருக்கா, இல்லைனா நீங்கள் டிவிஎஸோட ரைடரை கூட சூஸ் பண்ணலாம். இந்த 3 bikeல உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.